வாங்க காராஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பர்ங்க சின்ன பையன் அப்பா கடைக்கு போயும்போது என்னமா வேணும்னு கேட்பாங்க நான் சொல்றேன் அப்பா எனக்கு வரும்போது காராஸ் வாங்கிட்டு வாங்கன்னு அந்த வேர்க்கடலை அந்த பூண்டோட வாசம் எல்லாம் சூப்பர் இது வேற லெவல்ங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அதுக்கு அப்புறம் வீட்டிலே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க हेलो फ्रेंड्स वेलकम टू सती समयल मनक मनक समयकल सुविक सुविक रुचिकल कुटीस मुदल परियों वरिको अल्लारुको पिडिच्चे और स्नैक्स आइटम दांगा इदु कारास अदावदु कारा बूंदी एप्पडी सेय्यिरदुन्नु इंद वीडियोल तेलिवा पाक्कलाम वांगा वीडियो कुल्ल पोलाम अदुक्कु मुन्नाडी इंद चैनल इदु वरिक्कु सब्सक्राइब पण्णादवंगा उडने सब्सक्राइब पण्णिडुंगा लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा कमेंट पण्णुंगा இப்போ அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதல கடலை மாவு சேர்த்துக்கறேன் 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் तन्नी अधिकमा सेक वेना कुछ कुछ सेत कलंदु विट्टुकला अधिकमा आयिडुच्चुना मरुबडियुम उंगलुक्कु मावु सेक्कुरा मारी आयिडुम इंद अलवुक्कु तन्नी सेत्ता पोदुम इदु एर ताळ इप्पो ना 1/4 किलो मावु एडुत्तिरुक्केन इप्पो इंद मावु नम्म एण्णैयिल पोरिच्चु एडुत्तुक्कलांग इप्पो पारुंग ओरु पैन एडुत्तिरुक्केन नींग कडाई कूड एडुक्कलाम अगलमा इरुक्कुर कडाई पात्रम अंद मारी एदावदु एडुत्तुक्कोंग एण्णै सेर्त्तिरुक्केन एन ना का चक पड़ोना कुछ मवे और ड्रा पांगे मेल वर्द इत करेक्टा इत समय बूंदी पुरी करंटी एल कर नम्बर करेची वे सेक तटनिंगना की ना शेपा कुंडा की पांग பாருங்க நல்ல நூற அடங்கிருச்சு நல்ல செவந்து வருது இந்த மாதிரி நல்ல வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியில எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியா ஆகணும் அது வரைக்கும் ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் விட்டு நம்ம எடுத்து பாருங்க நல்ல ரோஸ்ட் ஆயி வந்திருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மறுபடியும் அதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சிவந்து வெந்து வந்திருச்சு கொஞ்சம் கூட நர இல்ல பாருங்க சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க முன்னாடியே எடுக்க கூடாது நல்ல இந்த மாதிரி ரோஸ்ட் ஆன அப்புறம் தான் எடுக்கணும் இப்போ நம்ம எண்ணெயில இருந்து வெளிய எடுத்துறலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா மாவையும் நம்ம பூந்தி போல பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கேன் இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் इंग वेल ना रोस्टा वंदी इनल प्लेट के इन रे पू इतमी ओं रेडा तटी वचर इतना एनमारी नाम परीचेक पांग इटा अल्त कलर मारी वर्द इंदलोक रिमूव पड़ा एल कल सब को पांग इनमारी एल परीची एल बूंदी मारे परीची एवलो क्रिस्पी वन पांग ना अपर पटर एनल एक्स्ट्रा वे वरण इपरे रिमूव पड़ा இப்போ நம்ம எண்ணெயில பொரிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் பூண்டும் சேர்த்துக்கலாம்
இதுக்கு தேவையான அளவு நம்ம salt சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலயும் படும்படி ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊறணும்ங்க நல்லா ஊறிச்சுனா இப்போ salt கொஞ்சம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை 5 மணி நேரம் கழிச்சு அது அதிகம் கரெக்ட்டா தெரிஞ்சிரும் உங்களுக்கு இப்போ நீங்க கரெக்ட்டா போட்டீங்கன்னா 5 hour கழிச்சு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும் அதனால கொஞ்சம் கம்மியா இருந்தாவே பரவாயில்லை இப்போ இது நல்லா ஊறட்டும் கடைசியா நம்ம பொரிச்சு வச்சிருக்க கருவாப்பளையும் சேர்த்துக்கலாம் பாருங்க 1/2 கிலோ கடலை மாவு தான் எடுத்தோம் நம்ம 1/2 கிலோக்கு கிடைச்சிருக்கு கரசேவு பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிடலாம் சைட் டிஷ்க்கும் சூப்பரா இருக்கும் இனிமே நீங்க கடையில வாங்கணும் கூட அவசியம் இல்லைங்க ரொம்ப ஹைஜீனிக்கா டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல பூந்தி செஞ்சு சாஃப்ட்டான பூந்தி செஞ்சு பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடுல இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா